இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல 15 வருடமா நவீன கட்டண கழிப்பறை செயல்பட்டு வருது இந்த பாத்ரூம்ல 10க்கும் மேற்பட்ட கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கழிவறைய அதே பகுதியை சார்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவரு குத்தகைக்கு எடுத்து பராமரிச்சுட்டு வராரு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே கழிவறை அமைக்கப்பட்டிருப்பதால தினசரி பல வெளியூர் பெண்கள் பயன்படுத்துவது மட்டும் இல்லாம உள்ளூர் பெண்களும் அதிக அளவுல பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த நிலைமையில சில நாட்களாகவே அதிகாலை நேரத்துல அந்த கழிவறையில ஒரு வித்தியாசமான சத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு தினசரி காலை கடன்களை முடிக்க வரக்கூடிய பெண்கள் இந்த சத்தத்தை பத்தி குத்தகைதாரர்கிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குத்தகைதாரரான ரமேஷ் இந்த சத்தம் வரக்கூடிய அந்த கழிவறைய கதவை தட்டி பார்க்கும்போது அந்த கழிவறைக்குள்ள ராம்தாய் அப்படிங்கிற ஒரு பெண் இருந்திருக்காங்க அவங்கதான் தினசரி காலையில கழிவறைக்கு வந்து கழிவறையில இருக்கக்கூடிய தண்ணீர் பைப்பை வேகமாக திருப்பி விட்டு அதன் மூலமாக இன்பம் அனுபவிச்சிருக்கிறாங்க அந்த இன்பத்தின் காரணமாக தான் ஒரு வித முனகல் சத்தத்தோட சத்தத்தை எழுப்பி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது ராம்தாய் அப்படிங்கிற பெண் ஏற்கனவே 3 திருமணங்கள் நடந்து தற்போது விவாகரத்தான நிலைமையில தனிமையில வசிச்சுட்டு வராங்க இவங்க பெரியகுளம் பகுதியில சில நபர்களோட பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு அந்த பாலியல் தொழிலுக்கு அதிகப்படியான பெண்கள் தேவைப்படுவதாலதான் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய நவீன கட்டண கழிப்பிடங்களுக்கு காலையில போய் இது போன்ற வித்தியாசமான சத்தங்களை எழுப்பி இருக்கிறாங்க இந்த வித்தியாசமான சத்தங்களை கேட்டு விசாரிக்கக்கூடிய பெண்களின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி அவங்கள பாலியல் தொழிலுக்கு எடுத்துட்டு போறதான் இவங்களுடைய முக்கியமான வேலையே வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த நவீன கட்டண கழிப்பறையிலேயே 3 பெண்களை பாலியல் தொழிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாராகவும் ராம்தாய் சொல்லியிருக்கிறாங்க ராமதாய் இந்த தகவலை சொன்னதுமே காலை கடங்களை முடிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்கள் ராமதாயை அடிக்க முற்பட்டிருக்கிறாங்க குத்தகைதாரர் தடுத்தது மட்டும் இல்லாம ராம்தாய்க்கு தகுந்த புத்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு இனிமேற்கொண்டு இந்த கட்டண கழிப்பறைக்கு நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கட்டண கழிப்பறையில காலை நேரத்துல பிரச்சனை நடந்ததால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூடி வேடிக்கை பார்த்து வண்ணம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ராமதாய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருக்கு